முதலில் தலைப்புச் செய்திகள். மொட்டுக்கட்சியின் 13 எம்பிக்கள் திடீர் தீர்மானம், பரபரப்பாகும் இலங்கை அரசியல். IMF இலங்கைக்கு பச்சை கொடி, நாளை வருகிறது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 48 பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனை வெளியானது வர்த்தமானி. அரச நிறுவனங்களுக்கு கட்டாய பணிப்புரை வெளியானது விசேட சுட்டறிக்கை. அவசரமாக நாடாளுமன்றத்திற்கு வந்த ஜனாதிபதி வெளியிட்ட முக்கிய விடயம். ஆளும் தரப்பிலிருந்து பொதுஜன பெரமுனவின் 13 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியுடன் இணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பேராசிரியர் GL பீரிஸ், டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் சன்ன ஜெயசுமன, பேராசிரியர் சரித்த ஹேரத், கலாநிதி நாளக்க கொடேஹேவா, குணபாளர் ரத்னசேகர, கலாநிதி உப்புல் கலபதி, திலக் ராஜபக்ஷ, டிலான் பெரேரா, உதயன கிருந்திகொட, வசந்த யாப்பா பண்டார, KPS குமரஸ்ரீ மற்றும் லலித் எல்லாவள ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீன நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எதிர்க்கட்சியில் அமர்ந்துள்ளனர். கட்டார் ஸ்காய் தமிழ் நடாத்திய பாடசாலை மாணவர்களுக்கான ஊடக செயல் அமர்வு பலாங்கொடை ஜெயிலானி தேசிய பாடசாலையில் இன்று பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. ஸ்காய் தமிழ் ஊடகம் மற்றும் துணிந்தெளி சஞ்சிகையினால் இன்றைய தினம் பலாங்கொடை ஜெயிலானி தேசிய பாடசாலையில் இலவச ஊடக செயலமர்வு நடத்தப்பட்டது. இச்செயலமர்வில் தரம் 6 முதல் 11 வரையான பாடசாலை ஊடக பிரிவைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வானது பாடசாலையின் அதிபர் MJM மன்சூர் அவர்களது தலைமையில் பாடசாலை ஊடக பிரிவின் பொறுப்பாசிரியர் ஆர் மனோகரன் அவர்களது கண்காணிப்பின் கீழ் இடம்பெற்றது. இந்த இலவச ஊடக செயலமர்வு ஸ்காய் தமிழ் ஊடகத்தின் பிராந்திய ஒருங்கிணைப்பாளரும் துணிந்தெளி சஞ்சிகையின் இணை ஆசிரியருமான ஷிஹானா நோஃபரினால் நடாத்தி வைக்கப்பட்டது. செயலமர்விற்கு தேவையான உதவிகளை துணிந்தெளி சஞ்சிகையின் ஆசிரியர் குழு உறுப்பினர் சிவபாலன் கட்பஹாசினி வழங்கியிருந்தார். 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஊடக செயலமர்வில் ஊடகத்தை பற்றிய ஒரு அழகான விளக்கத்தையும் ஸ்காய் தமிழ் ஊடகத்தை பற்றிய அறிமுகத்தையும் அவர் மாணவர்களுக்கு வழங்கியிருந்தார். இன்றைய தினம் நடந்த ஊடக செயலமர்வின் போது பாடசாலை ஊடக பிரிவானது ஸ்காய் தமிழ் ஊடக வலையமைப்பின் ஸ்காய் பாடசாலையுடன் இணைத்துக் கொள்ளப்பட்டது. நீர்ப்பாசன திணைக்களம் நேற்று இரவு முதல் அடுத்த 2 நாட்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அத்தனக்கலு, கல்லு, கலனி, ஜின், நில்வள மற்றும் மகாவலி ஆறுகளில் தாழ் நிலப்பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த அப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு திணைக்களம் மேலும் கோரியுள்ளது. ஆறுகள் மற்றும் துணை நதிகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 2022 கல்வியாண்டில் பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் திரு சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கிடையில் அவசரகால கடன் வழங்குவதற்கான ஆரம்ப உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. விடயம் தொடர்பான நேரடியாக தொடர்புடைய 4 வட்டாரங்கள் இதனை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளை வியாழக்கிழமை வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரச ஊழியர்களுக்கு விசேட கொடுப்பனவு ஒன்றை வழங்குவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை சங்கத்தின் செயலாளர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார்.
போக்குவரத்து மற்றும் எரிபொருள்களுக்கான அதிக செலவு தொடர்பில் அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த மாயாதுனவுடன் கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 5 நாட்களும் வேலைக்கு செல்லும் அரச ஊழியர்களுக்கு விசேட போக்குவரத்து கொடுப்பனவை வழங்குவதற்கான வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சந்தன சூரியாராய்ச்சி தெரிவித்துள்ளார். பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை 48 வகையான பொருட்களின் உற்பத்தி, களஞ்சியப்படுத்தல் மற்றும் விற்பனை தொடர்பில் பல நிபந்தனைகளை விதித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்று அதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்க அச்சு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். விநியோக குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு கடந்த 4 நாட்களில் அதிக எரிபொருள் பங்குகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன சேமிப்பு முனையம் நாளாந்தம் 4000 மெட்ரிக் டன் டீசலையும் 3000 மெட்ரிக் டன் பெட்ரோலையும் தொடர்ந்து விநியோகிக்கும் என்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். அரச நிறுவனங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளுக்கான பதில்களை வழங்குவது தொடர்பான புதிய சுற்றறிக்கையொன்றை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. இதன்படி அரச நிறுவனங்களால் பெறப்பட்ட கடிதத்திற்கு இறுதி பதில் வழங்க முடியாத பட்சத்தில் 1 வாரத்திற்குள் கடிதம் கிடைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இடைக்கால பதில் அனுப்பி இறுதி பதிலை வழங்க வேண்டும் என சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பதில் கடிதத்தின் கையொப்பத்திற்கு கீழே விடயத்திற்கு பொறுப்பான பணியாளர் அதிகாரியின் நேரடி தொலைபேசி எண், தொலைநகல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ஆகியவற்றை குறிப்பிடுவதும் கட்டாயமாகும் என்றும் சுற்றறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த சுற்றறிக்கையை பொது நிர்வாக, உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பார்வையிட முடியும். கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் சாதாரண சட்டமே பயன்படுத்தப்படும் என தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசாங்கம் 400 மில்லியன் ரூபா அல்ல, 4 ரூபா கூட செலவிடவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்துள்ளார். இடைக்கால வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே திடீரென நாடாளுமன்றத்திற்கு வந்த ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் விளக்கமளிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிக்கு அரசாங்கம் 400 மில்லியன் ரூபா அல்ல, 4 ரூபா கூட செலவு செய்யவில்லை. ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவை மனைவிகளுக்கு வீடுகளை வழங்கி அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உள்ளதென ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.